ஐந்தகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா எனும் ஓதுவோர் முன். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கதிர்வேலா, அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் அறை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படின்னு நினச்சி நானும் மனமாற பிரார்த்திக்கிறேன். இந்த குரு பயிற்சி பலன்களை பற்றி நிறைய பேர் வீடியோ பதிவுகள் கேட்டிருந்தீங்க. சமீப காலமாக எந்த ஒரு வீடியோ பதிவும் நம்மளால் போட முடியல. பரிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா கேசஸ் வந்து அவ்வளவு இருந்துச்சு. ஸோ இந்த தடவை குரு பயிற்சி டெஃபினட்டான ஒரு 10 டேஸ்க்குள்ளேயாவது எல்லா ராசி பலன்களையும் நம்ம போட்டுடலாம். ஐ மீன் குரு பயிற்சி சம்பந்தமான எல்லாத்தையும் போட்டுடலான்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீடியோ மேச ராசி மற்றும் மேச லக்னக்கார அன்பர்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ராசி என்றால் உயிர், லக்னம் என்றால் உடல். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் முதல்ல சின்ன டெஃபனேஷன் கொடுக்குறேன். என்ன டெஃபனேஷன்னு பார்த்தீங்கன்னா, குருனா யார், இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் அது உண்மையிலே வேலை பார்க்குமா, யாருக்கு வேலை பார்க்கும், அதுதானே பாயிண்ட்டு. அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே குரு பெயர்ச்சி பலன்களை துல்லியமாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய கோச்சார குரு சரியான நிலைமையில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமான முறையில் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது. மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி, கன்னியா லக்னம்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி நல்லதை செய்யும், அப்போ குரு நல்லதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ நல்ல இடத்துல ஏன்னா குரு அப்படின்னா போதித்தல், குரு அப்படின்னா செல்வம், குரு அப்படின்னா குழந்தை செல்வம், குரு அப்படின்னா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, அங்கீகாரம், உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பெயர்கள். ஒரு ஆள் வந்தால் கையெடுத்து கும்பிடணும், அவன் கெட்டவேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கையெடுத்து கும்பிடாட்டி கூட அவன் நல்லவேன்ற பேர் வாங்குறதுக்கு கூட உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான். ஒருத்தவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா குரு பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு பகவான் 6, 8, 12 கண்டிப்பாக மறைஞ்சிருப்பேன். அதில் 5ஆம் இடத்துடைய அதிபதி குரு பகவானுடைய சாரம் நிச்சயமான முறையில் வாங்கியிருப்பார். அப்போ அந்த குரு பகவானை எப்படி இல்லாதவங்கள ஆக்டிவேட் பண்ணுறது, கனக புஷ்பராகம் பயன்படுத்தலாம். அப்போ அந்த குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நவகிரக சாந்தி ஹோமத்தில் குரு பகவானை ஹைலைட் பண்ணுறது மூலியமாக எத்தனையோ கேச முருகன் சாக கடக்கவங்களிருந்து, குழந்தை பிராப்தம் இல்லாதவங்களிருந்து, செய்வின மாந்திரிக தாந்திரிக எல்லா விஷயத்தையுமே ஜாதகத்தை தாண்டி உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தவங்க கடைசியாக நம்ம முருகன் காலடியில் சரணாகதி அடைஞ்சது மூலியமாக எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. அதனால தான் வீடியோ பதிவை நம்ம போட முடியல, அவ்வளோ கேசஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோ பதிவு எண்ட்லேயும் டெஃபினட்டாக உங்களுக்கு நிச்சயமான முறையில் ஒவ்வொரு கேஸுக்கான ஹிண்ட் என்ன, ஒவ்வொரு பிளானட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, குரு பகவானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதெல்லாம் நிச்சயமான முறையில் என்னோடய வீடியோ எண்டில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் ஒவ்வொரு கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், வேலை கிடைப்பதற்கு யாரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற டெஃபினேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, கோச்சார குரு 30% தான் வேலை செய்வார். ஜனனகால ஜாதகத்தில் குரு தசை நடக்கணும், அவர் நல்ல இடத்துல இருக்கணும். அவர் நல்ல இடத்துல இல்லைனா கூட உங்கள் லக்னாதிபதியுடைய பார்வை இருக்கணும். இந்த மாதிரி நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் தான் 50% வேலை பார்க்கும். இல்லை என்றால் ஏன்னா கோடிக்கணக்கில் பேர் இருக்காங்க, குரு பயிற்சி மாறிடுச்சுன்னா உலகமே மாறிடுமா, கிடையவே கிடையாது. முதல்ல எந்த பயிற்சி துல்லிதமான பலன் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மட்டும்தான். ஏன்னா 90% கெடு பலன்களை கொடுத்து நல்லவனாக மாற்றுறதுக்கு அதை செய்வார். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா மட்டுமே தான் பலன் அளிப்பாளே தவிர, நல்ல நிலைமை இல்லை என்றால் குரு பெயர்ச்சி உங்களை ஆக்சிடென்ட் ஆக்கும். என்னடா அப்படி நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கப்ப இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கும் கன்னியா லக்னக்காரர்களுக்கும் குரு பாதகாதிபதி. குழந்தை பாக்கியம் வேணும்னா குரு நல்லா இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலலாம்
குரு பகவான் நல்லா இருக்காரா, நல்ல சாரம் பெற்றிருக்காரா அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன் இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம்னா, இன்னைக்கு 100 வீடியோ இருக்கு. குரு பெயர்ச்சி தான் நல்லா இருக்கா, அந்த ராசி நல்லா இருக்கா, நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் எல்லா கிரகமும் நல்லதை செய்யாது. உங்க ஜாதகத்துல எவன் கெட்டவன் சொல்றோமோ அவன் தான் உங்களுக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதுவரை உங்களுக்கு தெரியவே தெரியாது. கெட்டவன் செய்யறது கோயிலுக்கு போய் நீங்க நல்லதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சூட்சமா தெரியணும்னா முதல்ல உங்க ஜனனகால ஜாதகத்தை முதல்ல யார் நல்லவர் யார் கெட்டவர், ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு துல்லியமான பலன் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம என்ன ராசி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்கார அன்பர்களுக்கு. பொதுவாக ரிஷப ராசி ரிஷப லக்னக்கார அன்பர்கள்னாலே பொது பொதி சுமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குடும்பத்துக்காக உழைச்சி ஒன்றும் இல்லாமல் போய், மனைவிக்காக உழைச்சி ஒன்றும் இல்லாமல் போய், குழந்தைகளுக்காக உழைச்சி ஒன்றும் இல்லாமல் போய், தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்காமல் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு மாடோட வாழ்க்கை முறைகள் தான் அவங்க. எல்லா பாரத்தையும் அவங்க தலையில் சுமத்திட்டு மற்றவங்கள்லாம் பீஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க, அவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தன்னோட சந்தோஷத்தை இழந்து மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே பிறக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படின்னா ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்கார அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் நிறையா சினி ஃபீல்டில் காணப்படுறாங்க. ஏன்னா அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனாலையும் சுக்கர பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமான முறையில் ஆடை ஆபரணம் சொத்து பேங்க் பேலன்ஸு அழகு சாதன பொருட்கள் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டிபார்ட்மெண்ட்லையும் பணம் நகை இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமான முறையில் அவங்க வந்து ஒரு கையாளக்கூடிய ஒரு திறமையில் இருக்காங்க. அப்படி திறமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி பெரிய லெவலில் வந்து பலன் கொடுக்கல. அப்போ இப்போ இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கோச்சாரத்தில் வந்து 10 வீட்டில் இருக்கார். 10 குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் அந்த குரு எங்கே இருக்காரு, என்ன பார்வை பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் பலன் இருக்குது. இப்போ 10 வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ராசி மற்றும் லக்னத்தில் 2 பார்வை 4 பார்வை மற்றும் 6 பார்வை. குரு பகவான் கும்ப வீட்டில் இருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 9 வீட்டில் நீசம் அடைஞ்சனெல்லாம் நிறையா பேத்துக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் இருந்துச்சு, திருமண பிராப்தம் அமையாமல் இருந்துச்சு, வரக்கூடிய பாக்கியங்கள் வரக்கூடிய வேறு கடன் கொடுத்துருக்கேன் வட்டிக்கு காசு கொடுத்துருக்கேன்னா சரி வர வரலை. 9 வீடுன்றது நம்ம உழைப்பு போட்டு அந்த இடத்துலேருந்து வருமானம் வருமானு சொல்லக்கூடிய இடம், அதுவும் வரலை. ஏன்னா குரு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போஸ்டிங்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ அந்த குரு பகவான் நீசம் பெற்று சனியோட சேர்க்கை பெற்றிருக்கிறனால சரி வர பலனே கிடைக்கல. சரி இப்போவாது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 இடத்துல குரு வராரு, அது வந்து உங்கள் லக்னத்துக்கு சரியான கடவுளான்னு கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதி. பாதகாதிபதினா இவர் தேவகுரு, குரு பகவான் சொல்லக்கூடியவர் தேவகுரு, சுக்கர பகவான் சொல்லக்கூடியவர் அசுரகுரு. அப்போ உங்களுக்கு 10 இடத்துல இருந்து தசை நடத்தும் போது வேலையில் மிக மிக கவனமாக இருக்கணும். யாருக்காவது போஸ்டிங் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே நல்ல பலனை செய்யும், அல்லது நல்ல சாரமாவது வாங்கியிருந்திருக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ரிஷப ராசி மற்றும் ரிஷப ரக்கணக்காரர்களுக்கு குரு மறைஞ்சாதான் நல்லதை செய்வார், இல்லைனா செய்ய மாட்டார். பொதுவாக எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மை செய்யாது. லக்னம் இருக்குது, ராசி இருக்குது, டிகிரி இருக்குது, கோச்சாரம் இருக்குது, நவாம்சம் இருக்குது, இத்தனை அனலைஸ்மெண்ட் பண்ணால் தான் 40% வேலை செய்யும். பொதுவான பலன்களை நம்பி யாரும் ஏமாறாதீங்க நண்பா, அது ஃபேக் நண்பா. அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, கெட்டவர். அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதை பொறுத்து உங்களுக்கு நல்லதை செய்வார். அப்போ அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 2 வீடை பார்க்குறதுனாலையும் உங்களோட ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் என்ன செய்வான்றதை சொல்கிறேன். அப்போ 2 இடத்துல பார்வை செய்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு கண் சம்பந்தமான நோய் வருமானம் கூடுறது மேரேஜ் ஆகிறது வீட்டில் ஒற்றுமையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோச்சார ரீதியாக குரு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்திருந்தார்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு இந்த நான் சொன்ன பலன்கள் அப்படியே ஃபேவர். அதுக்கப்புறம் 4 வீடு அம்மா தாய் உறவினர்கள் லேண்ட் பிஸ்னஸ் வெளிநாட்டில் பயணம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது 4 இடம். அப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது சொத்து வாங்கணும், லேண்ட் வாங்கியிருக்கேன், வீடு கட்ட முடியல, லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கல, டெஃபினட்டாக கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி. உங்களுக்கு 6-8 பேக்கப் இருக்குது, இதை பயன்படுத்தி நீங்கள் மேலே வந்துடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான சொல்லக்கூடியது இந்த 6 இடம். இந்த 6 இடம்ன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம், சத்ருகளை வீழ்வீர்கள், எதிரிகளை வீழ்த்துவீர்கள். இந்த 6 இடம் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பார்வை இருப்பதினால் என்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது நோய் இருக்குது, நாள்பட்ட நோய் இருக்குது, மறைவு சம்பந்தமான நோய்கள் இருக்குது. மறைவு சம்பந்தமான நோயின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்புற காயங்கள்,
நரம்புல பிரச்சனை இருக்கு, நீர்ல பிரச்சனை இருக்கு, தசப்பிடிப்பு இருக்கு, எலும்புல ஃப்ராக்சர். ஏன்னா லாஸ்ட் டைம் 2 வருஷம் அவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு சனி பெயர்ச்சியை ஒட்டி. இந்த ராகு கேதுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுமே நீசமாக இருக்கிறனாலே அவங்களுக்கு சரியான பலன்கள் கிடைக்கல. அப்போ நம்ம சரிவர இந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லி இருந்தாலும் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ரிஷப லக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தாங்கன்னா நிறைய கெடுபலன்களை கொடுக்குறாரு. அப்போ நல்ல இடத்துல இருப்பதின் மூலியமாக நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சரி, குரு நல்ல நிலைமையில் இல்லை, உங்களுக்கு என்ன செய்யலாம்? கனக புஷ்பராக கல் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முருக பகவான், அதாவது செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கோயிலில் அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். அங்கே அவருக்கு மஞ்சள் கலரில் துணி வாங்கி வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடர் மாலை வார வார வியாழக்கிழமை குரு ஹோரையில் செய்வதன் மூலிமா அந்த குருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். குருனா குழந்தை, குருனா செல்வம், குருனா மதிப்பு மரியாதை. குரு என்றால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்தையும் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம், குழந்தை செல்வம். இந்த கார்த்திகை மாதம்லாம் விரதம் பெருங்க, குழந்தை பிராப்தம் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அந்த குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணணுமா டீஆக்டிவேட் பண்ணணுமா, உங்கள் ஜாதகத்தில் நல்லவை யார் கெட்டவை யாருன்றதெல்லாம் நம்ம டிகிரி வைஸ் பார்த்து கோச்சாரத்தையும் செக் பண்ணி ஜனநாயக ஜாதகத்தில் என்ன தசா புத்தி ஓடுது இவ்வளவு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் 40-50%. அப்போ என்ன செய்யலாம் குரு பகவானுக்கு? கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேர் யூஸ் பண்ணலாம். நவகிரக சாந்தி ஹோமத்தில் குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ஹோமம் செய்யலாம். பிஸ்னஸில் ஏதாவது க்ரோத் வேணுமா, உங்கள் லக்னம் யார், உங்கள் ராசி, ஏன்னா சில பேருக்கு லக்னம் வேறையாக இருக்கலாம், ராசி வேறையாக இருக்கலாம். ராசி என்றால் உடல், லக்னம் என்றால் உயிர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கோங்க, எந்த கிரகம் எது நல்லது செய்யும், உங்களுக்கு அவை நல்லவனா இல்லை கெட்டவனா, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், நல்ல கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு தெளிவான விஷயத்துக்குள்ளே வாங்க. மகாலட்சுமியோட வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் செல்வத்தை சேர்க்கும். ஹோம வீடியோ நிறையா இருக்கும். இந்த கேள்வி இதை சரி செய்யணும், இதை எப்படி சரி செய்யணுன்ற கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக என்னோடய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொழில், தைரியம், குழந்தை பிராப்தம், குலதெய்வம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் குழந்தை பிராப்தம் தான். அப்போ அந்த முருகனுடைய அருள் மூலியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் மூலியமாகவும் நிச்சயமான முறையில் குழந்தை பிராப்தம் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் ஷெடியூல்ஸ் கொடுப்பாங்க என்னோடய டீம்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பரிகாரத்தை செஞ்சு எந்த கோயிலுக்கு எந்த ஹோரையில் போனால் சரியாகும், இதெல்லாம் பெரிய அனலைஸ் பண்ண நண்பா, ஒரு வீடியோலலாம் நான் டெஃபினட்டாக அதை கொடுக்கவே முடியாது, இதுவே காமன் நேரம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நல்ல இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி தேவையான டைம் எடுத்து நிச்சயமான முறையில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.